கதையெல்லாம் எவ்வளோ தூரம் எழுதியிருக்கீங்க சார்? ம் இல்லை இல்லை, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. கதை எப்படியோ ஆரம்பித்தோன்னா முடிக்க முடியாதுங்க. இல்லை சார், நான் சும்மா தான் கேட்டேன். எனக்கு இந்த நாவலிஸ்ட்னா ரொம்ப பிடிக்கும் சார். அது என்ன, எனக்கு அந்த திறமையெல்லாம் இல்லை சார். சார், உங்களுக்கு தனியாக படுக்க பயம் இல்லை இல்லை? வேணும்னா சொல்லுங்கள், நானும் இங்கே இருக்கேன், நீங்கள் சொல்கிற கதையை கேட்பேன். அப்படின்னா உன் கதையும் சேர்த்து நான் எழுத வேண்டியதாக இருக்கும். என்ன சார், நீங்கள் இந்த பக்கம் வரும்போது ஒரு பாட்டில் ஒன்று வாங்கிட்டு வந்துடவா? சரக்கு அடித்தா ரொம்ப நல்லா கதை எழுத முடியும் சார். ஹே, நான் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. அந்த மாதிரி எந்த பழக்கமும் இல்லாத கதாசிரியர் தான் நான். அப்புறம் எனக்கு துணையெல்லாம் தேவையில்லை. பிரேதமே வந்தாலும் தப்பிச்சு போக வேண்டிய மந்திரங்கள் எல்லாம் நான் படித்து வச்சுருக்கேன். நீ கிளம்பி பாப்ப, நீ எனக்கு ஏதாவது தேவைப்பட்டால் குமாரண்ணாகிட்ட சொல்லி வச்சுருக்கேன். அப்படின்னா நான் இப்போ உனக்கு அவனை பிடிக்கல இல்ல? கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரஷார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்ஹிகம். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரஷார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்ஹிகம். உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ உத்திஷ்ட கமலாகாந்த த்ரைலோக்யம் மங்களம் குரு. உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ உத்திஷ்ட கமலாகாந்த த்ரைலோக்யம் மங்களம் குரு. மாத சமஸ்த ஜகதாம் மதுகைட பாரே வக்ஷோ விஹாரிணி மனோ. அதுக்குள்ள வந்துட்டாளா? சே, டீ இருக்கே சார். நான் தான் கொண்டு வந்தேன், குமாரண்ணன் தான் கொடுத்து விட்டாரு. டீ இருக்கு சார், ஏதோ கொடுப்பாருன்னு சொன்னாரு. அது சரி, நான் எங்க போறேன்? இல்லை, அது வந்து புரிஞ்சது புரிஞ்சது. நான் அங்க வரேன்னு போய் சொல்லுங்க. எனக்கு டீ மட்டும் பத்தாது, சாப்பிட பலகாரமும் வேணும்னு சொல்லுங்க. ம், இந்தாங்க இதை கொண்டு போங்க. அப்புறம் குமாரண்ணாட்ட சொல்லுங்க, நான் அங்கே வந்து சாப்பிட்றேன்னு சொல்லுங்க. ஆ, சரிங்க சார். இது நம்ம கல்யாணி மாதிரி இருக்கே. எப்பவும் கல்யாணி நடப்பு தான் போல இருக்க. அது எப்பவுமே அப்படிதான்.
அண்ணா, டீ கேட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு? ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணப்பா, நான் அதெல்லாம் அடுக்கி வச்சிட்டு இருக்கேன்ல. சாப்பிட்டு அக்கௌண்ட்ல எதுனா எழுத போற, கொஞ்சம் பொறுமையாரு. தினமும் காலையில கடைக்கு வந்துருவானுங்க, பார்த்து டீயை குடிப்பானுங்க. அக்கௌண்ட்ல எழுதிக்காமா? இது இப்படியே நீண்டுகிட்டு போனா நான் எப்படி வியாபாரம் பண்ண முடியும்? எல்லாருக்கும் அக்கௌண்ட் கொடுத்தா என் நிலைமை என்ன ஆகுறது? செலவுக்கு பணம் இல்லாம ரொம்ப நாள் அவஸ்தப்பட்டு. என்ன குமாரண்ணா, நேத்து வரைக்கும் பிரச்சனை இல்லையா? என்னத்த சொல்றது, காலங்காத்தால கல்யாணி வீட்டுக்கு பாலை கொடுக்கலான்னு போனா ஏதோ திடீர்னு ஒண்ணு வந்து காலைல கிடைக்கும் கிடைக்கும். கல்யாணி வீட்டுல பாலை கொடுக்க போனீங்களா இல்ல வேற ஏதாச்சும் மேட்டரா? ரொம்பலாம் சிரிக்காத, டீய சாப்பிட்டு இடத்த காலி பண்ணு. காசும் தர மாட்டானுங்க, சும்மா. காலையில பேப்பரை திறந்தாலே வெட்டு குத்து கொலைதான். இதுல அரசியல் வேற, வெறுப்பா இருக்கியா? அப்புறம் நீ எந்த மாதிரி நியூஸ் எதிர்பார்க்கிற? அதே வீரதீர செயலுக்கான அவார்டும். உலகத்துல எவ்வளவோ நல்லது செஞ்சவங்களா இருக்காங்க, அந்த நியூஸ போட வேண்டியது தானே? நியூஸ் பேப்பர்ல வந்தா அதுல எல்லா வித நியூஸும் வந்திருக்கும். நீ பேப்பர் பாக்குறது லாட்டரி ரிசல்ட்டுக்கு தானே? வேலை செஞ்சு சம்பாதிக்கிற காசு மொத்தமும் வீட்டுல கொடுக்க மாட்டான், கண்ணில் கண்ட லாட்டரி ஃபுல்லா எடுத்துருவான், அப்புறம் கள்ளு கடைக்கு போயிடுவான். இவன் பொண்டாட்டி பாவம் ஸ்ரீதேவிங்கிறதுனால தப்பிச்சான். நான் இப்ப வேலை செஞ்சு சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் வீட்டுல தானே கொடுத்துக்கிட்டு இருக்கேன், இல்லனா அவ வீட்டுக்குள்ளேயே விட மாட்டான். நல்லா சொன்னிக்க போங்க. அதான பார்த்தேன் குமாரண்ணா, அந்த கதை எழுதிட்டு இருந்த சாரு இன்னும் உயிரோட இருக்காரா என்ன? பின்ன என்ன, அவரு காலையில வந்து டிஃபன் சாப்பிட்டு தான் போவாரு. நாம பயப்படுற மாதிரி எல்லாம் ஒன்னும் இல்லப்பா. அப்படின்னா அந்த வீட்டையும் நடத்தி வித்து காசு பார்க்க வேண்டியதானே? அந்த வீட்டுக்குள்ள ஏதோ பேய் இருக்குன்னு தானே ஊர்ல இருக்கவங்க எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படி எங்க பிரச்சனையே இல்லைன்னா அது வெறும் மூட நம்பிக்கை ஆயிடும்ல. நீ ரொம்ப சரியா சொன்னப்பா, எதையும் முடிவா சொல்ல முடியாது. அவர் இந்த வீட்டுல தங்க ஆரம்பிச்சு ரெண்டு நாள் தானே ஆச்சு, அந்த வீட்டை விக்கிறதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பாத்துக்கலாம். ஆமா ஆமா குமாரண்ணே, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தால ரமா, ரமா இப்ப எங்க இருக்காங்கண்ணே? அவ இப்ப புருஷன் கூட குவைத்துல செட்டில் ஆயிட்டா, ஒரு குழந்தை கூட இருக்கு. இறந்து போன வசுந்தராவோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தால உங்க பொண்ணு ரமா? ரொம்ப நேரமா அந்த பள்ளி அங்க உட்காந்து சத்தம் போடுது பாரு, நெருத்தாம கத்திக்கிட்டே இருக்கு. போ, சும்மா சும்மா கத்திக்கிட்டு. அது சரிதான், அவ நடத்த சரியில்லாம தானே எல்லாம் அப்படி ஆயிடுச்சு, எல்லாம் தலையெழுத்து. என்னானாலும் உங்களுக்கு இதுல பெரிய லாபம் தான். அந்த இடத்தையும் வீடையும் ஈஸியா நீங்க சொந்தமாக்கிட்டீங்கல்ல. நீ சொல்றது கூட சரிதான் அப்புனி. அவளோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்ப ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் கொடுத்தது நான் தானே? அப்படி பணம் கொடுக்கும் போது ஏதாவது பிடிமானம் வேணும்ல? அதான் பத்திரத்துல சைன் பண்ணி வாங்கிட்டேன், நம்ம கொடுத்த பணத்துக்கு பிடிமானம் வேணும்ல. ரெண்டு பேரும் செத்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கிற மாதிரி அவங்களுக்கு வேற வாரிசுன்னு எதுவும் இல்லைல்ல. உறவுன்னு சொல்லிக்க சொந்த பந்தங்களும் யாரும் இல்லை, அதான் என் பேருக்கு எழுதி வாங்கிட்டேன், அவ்வளோதான் விஷயம். அதைத்தான் சதி வேலைன்னு சொல்லுவாங்க. சரி சரி, போதும் போதும், உன் பேச்சை இதோட முடிச்சுக்க. அப்புறம் கடந்த ரெண்டு மாசமா நீ தர வேண்டிய பணத்தை இப்ப தரணும், இல்லைன்னா நீ வீட்டுக்கு முன்னாடி கட்டி போட்டிருக்கிய வெள்ள ஆடு அதை நான் தூக்கிட்டு வந்துடுவேன். வந்துட்டானுங்க பேசுறதுக்கு. அடா, அதெல்லாம் ஒன்றும் வேணாண்ண, பணத்தை நான் கொடுக்குறேன். தரம் தரன்னு இப்படி தான் சொல்லிகிட்டே இருக்க, என்னோட 100 பேஜோட 2 புக்கே தீந்து போச்சு. நாளைக்குள்ள பணத்தை கொண்டு வந்து தரலை.
என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சொல்ல வேண்டியது சொல்லிட்டு வந்துட்டேன்.